ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய அத்திப்பழங்களை எப்படி வந்து பதப்படுத்தி ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆக்குறதுன்னு பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது நாட்டு அத்தி மரம். இது வந்து ஆகஸ்ட்லேருந்து அக்டோபர் வரைக்கும் சீசனல் ஃப்ரூட்டாக இருக்கும். அந்த டைமில் வழக்கத்தை விட அதிகமாக அத்திப்பழங்கள் காய்க்கும். காய் வந்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பழங்களை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறித்து ஜூஸாகவோ, அப்படி இல்லைன்னா நம்ம வந்து மில்க் ஷேக்காகவோ செஞ்சு சாப்பிடலாம். நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து எப்படி ட்ரை ஃப்ரூட்டாக பதப்படுத்தி செய்யறதுங்கிறது பார்க்க போகிறோம். இதை வந்து ரெண்டு வகையில் நம்ம ட்ரை ஃப்ரூட்டாக யூஸ் பண்ணலாம். அதை நான் எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். நல்லா ரெட் கலரில் இருக்கிற பழம் வந்து மரத்திலே நல்ல பழுத்த பழம். கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கிறது வந்து மீடியமாக இருக்கும். நல்ல பச்சையாக இருக்கிறது காய். அது வந்து பருப்பு சேர்த்து கூட்டு செஞ்சும் சாப்பிடுவாங்க. அத்தி பழங்களில் இருக்கிற சத்தையும் அத்தி மரத்தோட பயனையும் சொல்லணும்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தாது. அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம பழுத்த நல்ல அத்திப்பழங்களை ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாட்டு அத்திப்பழங்கள் கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் வந்து கடையில் இந்த மாதிரி ஹைப்ரிட் அத்திப்பழங்கள் கிடைக்கும். இது வந்து ஒரு பாக்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 12-20 பீஸ் வரைக்கும் கிடைக்கும். அது வந்து 60 ருபீஸ் to 65 ருபீஸ் தான் இருக்குது. இது வந்து நாட்டு அத்திப்பழம். இதை வந்து நான் இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃபுல் பழத்தையும் கூட அப்படியே வைக்கலாம். ஆனால் உலர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நான் வந்து மீடியமாக இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி இருக்கிற எல்லா பழங்களையும் நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்லைஸாக பண்ணும்போது ரொம்ப மெல்லிஸாக கிடைக்கும். உங்களுக்கு நல்லா தடிமனாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் பெரிய அளவில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. இதை வெயிலில் உலர்த்திட வேண்டியதான். நல்லா வெயில் அடிக்கிற மாடியிலேயோ இல்லை நல்லா வெயில் படுற இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு ஒரு 2-3 நாள் நல்லா வெயிலில் காய வச்சுருங்க. நல்லா வெயிலாக இருந்தால் தான் நல்லா காயும். நீங்கள் வந்து தூசி எதுவும் படும் அப்படின்றத மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா மேலே வந்து ஒரு ஒயிட் துணியை மூடி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவு காஞ்சிருச்சு. 3வது நாள் நல்லா காஞ்சிருச்சு. அது உங்களுக்கு வந்து தொடும்போதே அப்படியே நல்லா கிறிஸ்பியாக அந்த சவுண்ட் கேட்கணும். அப்போ தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி கிடைக்கிற அத்திப்பழங்களை நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து பிஸ்கட்ஸு இல்லை கேக்ஸ் ஏதாவது செய்யும்போது பவுடர் பண்ணியும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு பாக்ஸில் இதை ஸ்டோர் பண்ணிவிட்டு தேவையான அளவு நல்ல ஒரிஜினல் தேன் அதை வந்து இது மூழ்கிற அளவு ஊற்றிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் வரைக்கும் நல்லா தேனில் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக சாஃப்டாக ஆரம்பிச்சிடும். நாள் ஆக ஆக நல்லா சாஃப்ட் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் கெட்டு போகாது. இப்போ நம்ம வந்து நல்லா வெயிலில் உலர்த்தி எடுத்துருக்கனால கிட்டத்தட்ட இது 1-2 வருஷம் ஆனாலும் கெட்டே போகாது, அப்படியே இருக்கும். நீங்கள் இதை வந்து கொதிக்கிற வெந்நீரில் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதோட எசன்ஸை வடிகட்டியும் நீங்கள் குடிக்கலாம். அந்த மாதிரியும் நீங்கள் வந்து குடிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுல ஜூஸ் எப்படி போடணுங்கிறது ஆல்ரெடி நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இன்னொரு மெத்தடில் எப்படி அத்திப்பழங்களை பதப்படுத்துறதுன்னு பார்ப்போம். இது வந்து காட்டில் கிடைக்கக்கூடிய அத்திப்பழம். இதை நம்ம வந்து இன்னொரு மெத்தடில் பதப்படுத்த போகிறோம். ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அத்திப்பழங்களை கட் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது 2-2 மட்டும்தான் கட் பண்ணுறோம். நல்லா பழுத்த பழமாக இருக்கிறனால நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. இந்த மாதிரி 2-2 கட் பண்ணி வச்சிடலாம் எல்லா பழங்களையும். நம்ம வந்து இப்போ கொதிக்கிற தண்ணியில் வெல்லம், அப்படி இல்லைனா நாட்டு சக்கரை, அப்படி இல்லைன்னா பனங்கருப்பட்டி, இதில் ஏதாவது ஒன்று சேர்த்து நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்க்குறேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து கம்மியான பழங்கள் இருக்குது அப்படிங்கிறனால நான் ஒரு சின்ன ஸ்பூனில் 8 ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்து நல்லா திரண்டு வரணும். அதாவது
முறுகிடக்கூடாது மிட்டாய் பதத்துக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு அல்வா பதம் வர்ற மாதிரி வரணும். அந்த பதம் வரும்போது நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நல்ல தண்ணி கொஞ்சம் சுருண்டு வந்துருச்சு. இதுக்கு அடுத்த பதம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி நுரையெல்லாம் அடங்கி நல்லா வந்து அப்படி எடுத்து ஸ்பூனால் விட்டோம்னா உடனே கீழே வந்து ட்ராப் ஆகாமல் ஸ்லோவாக வர்ற மாதிரி, கிட்டத்தட்ட நம்ம தேன் அதே மாதிரி பாகு வந்து திக்காக இருக்கும்போது ஊற்றுற மாதிரி வரணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அத்திப்பழங்களை இதில் போட்டுட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வெள்ளப்பாக்கில் வந்து டிப் பண்ணி வைக்கிறனால அத்திப்பழமே நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இதில் வந்து இன்னும் ட்ரை ஃப்ரூட் ஆகும்போது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கும், அதுக்காக தான் இதை சேர்க்குறோம். தேன்லாம் சேர்த்து ஊற வைக்க தேவையில்லை, அப்படியே வந்து நம்ம உலர வச்சுட்டு சாப்பிடலாம். இந்த மாதிரி லைட்டாக நம்ம வந்து இது இந்த பழங்களுக்குள்ளே கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த வெள்ளப்பாக வந்து லைட்டாக அப்படியே ஸ்பூனால் எடுத்து எடுத்து விட்டுட்டு அதை வந்து பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ஏன்னா இது ரொம்ப பழுத்த பழங்களாக இருக்கிறனால பிரட்டினோன்னா அழுத்தி உடஞ்சிரும், அதுக்காக தான் இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு லைட்டாக வந்து அந்த பாகு வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிற இடத்துல உள்ளே போகணும், அதுக்காக தான். இதை வந்து நீங்கள் ரெண்டு ரெண்டாக கூட தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம், அப்படிங்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். விதைகள்லாம் அதிகமாக உதிர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். ஆனால் பிளேட்டில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஆஃப் ஆஃபாக கட் பண்ணி கரெக்டாக தான் எடுத்து வைக்க போகிறேன். இதையும் நம்ம வந்து வெயிலில் உலர்த்தி தான் எடுக்க போகிறோம். அத்திப்பழங்களில் அதிகமான சத்துக்கள் இருக்குது, நல்ல உடலுக்கு வலுவையும் நம்மளோட சரும பொலிவுக்கும் அத்திப்பழம் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அத்திப்பழங்களில் விட்டமின் சி இருக்குது, விட்டமின் கே இருக்குது, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, நார் சத்தும் அதிகமாக இருக்குது. அத்திப்பழங்களை சுகர் பேஷண்ட், அதே மாதிரி கர்ப்பமாக இருக்கிறவங்க, இரத்த சோகை இருக்கிறவங்க, ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கிறவங்கெல்லாம் டெய்லி சாப்பிட்டு வர்றது அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி அத்திப்பழங்களை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர்றவங்களுக்கு மலட்டுத்தன்மை வந்து நீங்கும், கல்லீரல் மண்ணீரல் பலப்படும். நீங்கள் வந்து இந்த மாதிரி அத்திப்பழங்களை உலர்த்தி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து எப்போ வேணாலும் இதை சாப்பிட்லாம். இல்லை ஒரு ஹாஸ்டலில் படிக்கிறவங்க, இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு டைம் வந்து சாப்பிட்றதுக்கு இல்லை அப்படின்னு நினச்சா ஒரு பாக்ஸில் நீங்கள் வந்து செப்பரேட்டாக போயிட்டு உங்கள் கேபின்லேயோ இல்லை நீங்கள் ஹாஸ்டலில் சேவ் பண்ணியிருந்தால் அங்கேயே வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி சாப்பிட்றதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி ஹைஜீனிக்காக நம்ம வந்து அத்திப்பழங்களை ரெடி பண்ணிடலாம். இது வந்து ஒரு ஸ்வீட்னஸ்க்காக தான், ஸ்வீட்னஸ் ப்ளஸ் சாஃப்ட்டுக்காக. நம்ம இதுக்கு முன்னாடி வச்ச அத்திப்பழங்கள் வந்து ட்ரையாக இருக்கும்போது ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும், பட் இந்த அத்திப்பழம் வந்து க்ரன்ச்சியாக இருக்காது. இதை உலர வச்சு எடுக்கும்போது சாஃப்டாக இருக்கும், ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து இந்த வெள்ளை பாகு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் காயும்போது இது வந்து ரொம்ப உலர்ந்து அந்த மாதிரி க்ரன்ச்சியாக இருக்காது, சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த மெத்தடில் நம்ம வச்சுருக்கிற அத்திப்பழங்களை ரொம்ப நாள்லாம் யூஸ் பண்ண முடியாது, வித்தின் ஒரு 2-3 மந்த்ஸ் யூஸ் பண்ணலாம். அத்திப்பழங்களில் மருத்துவ குணங்கள் அதிகம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம முன்னோர்கள்லேருந்து எல்லாருமே தொடர்ந்து அத்திப்பழங்களை சாப்பிட்டு வராங்க. அதனால் கண்டிப்பாக குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் அத்திப்பழங்களை தொடர்ந்து சாப்பிட்லாம். ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு கூட அத்திப்பழம் வந்து ஒரு பெரிய மருந்தாக இருக்குது. அத்தி மரங்கள் வந்து சின்னதுலேயே காய்க்கக்கூடிய தன்மை இருக்குது, அதனால் உங்கள் வீட்டில் இடவசதி இருந்தால் கண்டிப்பாக ஒரு அத்தி மரம் வாங்கி வீட்டில் வளர்த்துக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சமையல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் சமையல் சமையலுடன். நன்றி, வணக்கம்.